ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வித்யாவுடன் கதை கேளு. ஜீவனாம்சம் அத்தியாயம் 11. நாம் நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்று. இது யாருடைய வாழ்க்கையில்தான் குறைந்தது ஒரு தடவையாவது நடக்காமல் இருந்திருக்கும்? சாவித்ரியோட அண்ணாவின் வாயிலிருந்து புது ஞானோதய வார்த்தையாக இப்போது அது வந்திருக்கலாம். ஆனால் அது சாவித்ரிக்கு எப்பவோ பட்டுவிட்டதே. கிணற்றடிக்கு சாவித்ரி மனக்குரலாக பேசிக்கொண்டே போனாள். அண்ணா, உன் அனுபவ வட்டத்திற்குள் இப்படி நிகழ்ந்தது முதல் தடவை. அதனால் மனம் முறிந்து வார்த்தைகளை என் காது கேட்க விட்டுவிட்டாய். இந்த வார்த்தை உனக்குள்ளேயே முடிந்து கொள்ள வேண்டிய வார்த்தையே தவிர என் காதுக்கு அவசியமில்லாதது. அண்ணா, நீ நினைத்து என் காதுக்காக சொன்னாயோ, இல்லை உன்னை மீறி காட்டிக்கொண்டு விட்டாயோ? எதனால் என்ன? நீ நினைத்ததையெல்லாம் சரிதானா என்று ஒரு தரம் பின்புரட்டி பார்த்துக்கொள். அப்புறம் எதிர்பார்த்தது நடக்காததுக்காக ஆயாசப்பட்டுக் கொள்ளலாம். நினைத்தது சரியாக இருந்தால் நடக்கிறதும் சரியாக இருக்காது. மன்னி உனக்கு மேலே ஒருபடி போய்விட்டாள். அவள் நினைத்துத்தான் இப்போதெல்லாம் சொல்கிறவள். பழைய மன்னியா? அவளுக்கு கேச ஆரம்பித்த வேலை மேலே என்ன ஆத்திரம் வருகிறது? வேலை என்ன பண்ணும்? மனிதன் தன் புத்தியாலே பண்ணிக்கிற விவகாரத்துக்கு மன்னி இப்போதெல்லாம் என்கிறாள். அப்படி என்ன பெருமூச்சு விடுவதற்கு குடிமுழுகி போய்விடும்படியாக நடந்தெடுத்து? எனக்கு கூடத்தான் புக்காத்து வாசற்படியிலே வலது காலை எடுத்து வச்ச வேலையை நினைத்துக் கொண்டால் குமுறி கொண்டு வருகிறது. பின்னாலே வேலை என்ன பண்ணும் என்று கேட்டுக்கத்தான் செய்கிறது. அது புத்தியாலே செய்து கொண்டதில்லை, நாமாக விதியாலே முடிந்து போட்டு நேர்ந்தது. இரண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். மூளையை சரியாக உபயோகிக்காத இடத்தில் வேலை மேல் பழி போடுகிறது என்ன விவேகத்தோடு சேர்ந்தது மன்னி? அண்ணாவுக்கும் மன்னிக்கும் தான் ஏதோ நேரிலே பதில் பேசுகிற மாதிரி ஒரு தோற்ற நிலையிலேயே சாவித்ரி கிணற்றடியை அடைந்தாள். கிணற்றில் அவள் விட்ட வாளி தொப்பென்று சத்தம் கிளப்பி ஜலமட்டத்தில் அடித்து உட்கார்ந்த போதுதான் தன் ஞாபகம் திரும்பியது. இப்படி அழுத்தமாக அண்ணா மன்னியை பற்றி தான் நினைத்ததே அவள் பிரஜைக்கு வந்தது. இவ்வளவு கடுமையாக தான் நினைத்தது இல்லை அவர்களை பற்றி இதுவரையில். ஆனால் இன்னைக்கு அந்த இரண்டு வரிகள் தன்னை அப்படி உலுக்கிவிட்டன என்பதை சாவித்ரி உணர்ந்தாள். தன் மாமனார் சாவு கூட அவள் மேல் நினைவில் இல்லை. அவர்கள் வார்த்தைகள்தான் முன்வந்து நின்றது. நன்றாக ஆம்படையானும் பெண்டாட்டியும் இப்படி பேச்சு பரிமாறிக்கொண்டார்கள். அப்பா செத்த தகவலை கொடுத்த வாயோடையே இப்படி பேச என்னமாக வாய் வந்தது அவர்களுக்கு? 13 நாள் காரியம்தான் ஆகட்டுமே, அப்புறம் இதை பற்றி வாய்விட்டு பேசலாமே. நினைப்பை தடுக்க அடக்க முடியாவிட்டாலும் தன் உதடுகளுக்குள்ளே புத்தி வைத்துக் கொள்ளக்கூடாதா? இல்லை, துக்கசூடுதான் ஆறட்டுமே. 2 நாள், 1 நாள், இல்லை கொஞ்ச நாழிதான் போகட்டுமே. சாவித்ரி என்ன, ஜடமா மரமா கட்டையா? தெரிந்து கொண்டு அப்புறம் சாவித்ரி காதலே போடுங்களேன். உங்க ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன் அண்ணா மன்னி. சீ, என்னம்மா இந்த மனசு விட்டு விடுகிறது? சாவித்ரி குளிக்கலானாள். நான் கூட அந்த 13 நாள் ஒரு இமைக்கிற நேரம் கூட பின்னாலே தன் வாழ்வை பற்றி நினைக்கவே இல்லையே. அவர் நினைவு, அவர் நினைவு, அதிலேதான் அழுது அழுது தீர்த்தேன். இப்போதுதான் இந்த ஜீவனாம்சம் கேசு, மண்ணாங்கட்டி, இதெல்லாம் பற்றி நினைத்து தொலைக்க வேண்டியிருக்கு. இந்த இழவெல்லாம் அப்போது வரும் என்று யார் கண்டா? ஆமாம், இழவுக்கு நடுவிலே கூட நீங்கள் பணத்தை பற்றி எவ்வளவு அக்கறையாக நாக்கு தடுமாறாமல் வாதிக்கிறீர்கள் அண்ணா மன்னி. நீங்கள் அப்பாவின் பணத்தை பார்க்கிறதை பற்றி கவலைப்படுகிறீர்கள். நான் அப்பாவின் பிணத்தை பார்க்க முடியாமல் போச்சே என்று மனதுக்குள் கரையிறேன். உங்களுக்கும் எனக்கும் அதுதான் வித்தியாசம். ஆனால் அப்பாவின் பிணத்தை நான் பார்க்க முடியாது. நீங்கள் அப்பா பணத்தை ஒருவேளை பார்க்க முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக இன்னும் இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். அப்பா போனதினாலே அவர் காசு இல்லைன்னு போயிடுமா? ஏதோ இப்போதைக்கு ஒரு சின்ன தடங்கல், அவ்வளவுதானே உங்களுக்கு? எப்படா கிரேக்கியமாக போகிறது என்று காத்து கொண்டிருந்து வக்கீல் கிட்ட மேல் யோசனைக்கு போய்விட மாட்டானா இந்த அண்ணா? இல்லை, ஆறப் பொறுக்காமல் இப்பவே கூட ஒரு நடை வக்கீலை பார்த்துவிட்டு வந்தாலும் வருவான். மன்னியாலும் தான் சும்மா இருக்க முடியுமா? அண்ணா மன்னியை பற்றி இவ்வளவு தான் நினைக்க ஏன், எப்படி ஏற்பட்டது என்று சாவித்ரிக்குள் மறுபடியும் ஒரு திடீர் கேள்வி. அவர்கள் அன்றைக்கு பேசினதும் நடந்து கொண்டதும் தனக்கு இன்னும் மாறவில்லை. அவற்றிற்கு பின் இருந்த அர்த்தமும் மனப்போக்கும் இன்னும் எதையெல்லாமோ அவள் மன ஓட்டத்திற்குள் குப்பை கொட்டி கொண்டிருந்தது. சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, இல்லை எதுக்கும் எதுக்கும் முடிந்து போடுகிறதோ, அதுவும் இல்லை. நினைத்ததற்கு ஆதாரமாக பழசையெல்லாம் புரட்டி கொணர்ந்து அதுக்கு தான் நினைக்கிற சாயம் தீட்டி நியாயம் காட்டிக் கொள்கிற பார்க்கிறதோ என்னமோ.
சாவித்ரி மனது கரைமீறி ஓடுகிற வெள்ளமாக ஆவேசப்பட்டது. அப்பா செத்துப்போன தகவலை தனியாகவும் அண்ணாமண்ணி கேஸ் பண அக்கறையை தனியாகவும் அவளாலே பிரித்து பார்க்க முடியவில்லை. ஒன்றிலே மனதை செலுத்த பார்த்தால் மற்றதும் அதிலே வந்து புகுந்து கொள்கிறது. நினைப்பை சகதியாக குழப்பிக்கொண்டு அப்பா சாவு அவளுக்கு மறுபடியும் 7-8 வருஷத்துக்கு முந்தி அன்று நடந்ததையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்தது. அவர், அப்பா, அம்மா, கணபதி, சுந்தரம்மாமா, பண்ணைக்கார மருதன் அவர்களோடெல்லாம் பேசினது, நடந்து கொண்டது, அந்த வீட்டில் தான் வளைய வந்தது எல்லாம் துல்லியமாக அவள் மனசில் நடந்தது. அதோடு இங்கே தன் அம்மா அப்பா ஆசையுடன் தன்னை ஒரு தக்க இடத்திலே என்றைக்கும் பசியாமல் இருக்கக்கூடிய இடத்திலே பெண்ணை கொடுத்துவிட்ட திருப்தியுடன் நிம்மதி மூச்சுடன் பேசிக்கொண்டதும் நினைவில் சுழன்றது. சாமிநாத மாமாவுக்கு அப்பா பதில் சொல்லியது ஞாபகத்தில் பளிச்சிட, பிறகு அண்ணா ஜீவனாம்சம் கேட்ட வார்த்தை விட்டதும் அதைத் தொடர்ந்து இப்போ வரைக்கும் நடந்து வந்திருப்பதும் பேசியிருப்பதும் கூடவே வந்தது. முதலில் அம்மா போனாள். அம்மாவோடு எல்லாமே அவளுக்கு போய்விட்ட மாதிரி இருந்தது. ஆனால் அப்படியாகவில்லை. பிறகு அவர் போன போது நிச்சயமாக தான் முறிந்துத்தான் போனாள். எழுந்திருக்க முடியாதபடி அடித்து தரையோடு தரையாக கீழே தள்ளிவிட்டது தெய்வம். தெய்வம், விதி, எதனால் என்ன? அப்புறம் அப்பா போன போது எல்லாம் அப்போதைக்கு எல்லாமே போய்விட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனால் பின்னாடி எல்லாம் சரியாகத்தான் போய்விடுகிறது. குலுக்கிவிட்ட மரக்காலுக்குள்ளே எல்லாம் படிந்துதான் போய்விடுகிறது. ஏன், அந்த ஏக்கம் துக்கம் எல்லாம் மடிந்து கூட போய்விடுகிறது. இந்த மனசுக்கு எதையும் ஏற்றுக்க முடிகிறது, தள்ளவும் முடிகிறது. ஆனால் ஒன்று, அதுக்கு அந்த அக்கறை இருக்கணும். அப்பாவுக்கு அப்புறம் இப்போது இந்த அப்பா. இந்த 4 சாவையும் தான் பார்த்தாச்சு. 4 தன்னை ஒன்றை விட ஒன்று போட்டி போட்டு கொண்டுதான் பாதிச்சிருக்கு. அவர் செத்து தன்னை மூலையில் உட்கார்த்தி வைத்தது. அந்த அம்மாவே தன்னிடம் கதறி சொன்னாளே தன் முகத்தை பார்த்து, கிளி மாதிரி உன்னை மூளியாக்கி மூளையில உட்கார்த்தி வைக்கவா என் வயிற்றுல வந்து பிறந்தா இந்த சண்டாளப்பாவின்னு. தான் கூட, ஏம்மா அவரை பற்றி இப்படி சொல்றேள், நான் கிளியா இல்லைம்மா, நான் சாகுருவி. அவர் தலைக்கு மேலே பறந்து அவர் உசுருக்கு உலை வைத்தவள் என்று பதறி சொல்லவில்லையா? அவருக்கு முன்னாலே நான் போயிருந்தால்? அப்பா கூட அதைத்தானே சொன்னார், உங்க அம்மா கொடுத்து வைத்தவள், இந்த கன்றாவியை பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு விட்டாள். நான் தான். இதுக்கு நீ போயிருந்தால் கூட தேவலை. பெண் போய்விட்டாள் என்று 10 நாள் அழுதுட்டு அப்புறம் அப்படி ஒருத்தி இருந்தாள் என்று நினைத்து கொண்டு பிறகு மறந்துட்டு இருக்கலாம். நீ இந்த அலங்கோலத்தில் நடமாடிட்டு இருக்கிறத ஆயுசு பூராவும் பார்த்து கொண்டு இருக்கணும்னு அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல இருந்தது. தன் அப்பாவுக்கு தான் பதில் சொல்ல எதுவும் இல்லை. அண்ணா இப்போது சொன்னானே, நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று என்று, அது மாதிரிதான். அப்பா நினைக்கிறபடியோ தான் நினைத்தபடியோ நடக்கிறது என்றால் உடன்கட்டை ஏறுகிற காலமாக இருந்தால் சாத்தியமாகி இருக்கும். இல்லை, அரளிக்காயை. சி, இந்த அசட்டு நினைப்பையெல்லாம் தான் அப்போது ஒதுக்கினதும் இப்போ இந்த அப்பா. 4வது. அந்த அம்மாவையும் கணபதியையும் விட்டுவிட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டார். அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நாட்டுப்பெண் இந்த கதிக்கு ஆளானதுக்கே அப்படி துடித்தாளே, இப்போ தனக்கு வந்ததுக்கு? அம்மா, நீங்கள் எப்படி கதறுகிறீர்களோ. கணபதி, அண்ணா செத்ததுக்கே என்னை கட்டிண்டு அப்படி கதறினாயே, இப்போ? சுந்தரமாமா மடியிலே தானே சுருண்டு கிடப்ப நீ எப்பவும், இப்பவும் அப்படியா? சுந்தரமாமா உன்னை பார்த்துக்க இருக்க. ஆனாலும் கணபதி, அம்மா, மனக்குரலாக கூப்பிட்டு கேட்டாள். இப்போ நான் அங்கே இருந்தால் ஒருவேளை நடக்காததுக்கு. புடவையை கல்லில் அரைந்து தோய்க்கிற வேகத்தில் ஏற்பட்ட படபடப்பில் ஒரு பெருமூச்சு வாங்கி கலந்தது. இது கல்லாக இருக்க கண்டுதான் இவ்வளவு அறையை தாங்கிக்க முடிகிறது. தன் மனசுக்கு இந்த அழுத்தமும் பலமும் இல்லையே. இந்த 4 சாவினாலையும் அமுங்கிக் கொடுக்கிறதே, தன்னை அமுக்கி விடுகிறதே. இந்த 4இலே எது தன்னை ரொம்ப நசுக்கியிருக்கு? அம்மா, அப்பா, அவர், அதுக்கப்புறம் இந்த அப்பா. இந்த 2க்கும் ஆமாம் வித்தியாசம் இருக்கு. அம்மா அப்பா விஷயம் தனக்கு பிரச்சனை எதையும் கிளப்பிவிடவில்லை. போய்விட்டாளே என்று துக்கம், அதுவும் மாறிவிட்டது என்றே சொல்லணும். ஆனால் பின்னது 2 அவளுக்கு புதிர்களை போட்டுவிட்டது. அவர் போனது அந்த வீட்டை விட்டே விரட்டினது மாதிரி இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. இங்கேயே நிரந்தரமாக தங்கப் போகிறவள், அங்கே தங்கப் போகிறவள் இல்லை என்கிறதுக்காகத்தான் 10 நாட்களுக்குள் ஒரு நாள் தன்னை இங்கே அப்பா அழைத்து கொண்டு வந்தார். 6-7 வருஷமாக இங்கேயே தங்கியாச்சு.
பழகிப்போய்விட்டது. பழகிப்போனது என்ன? அதுக்கு 6 மாதத்துக்கு முந்தி வரையும் இங்கேயே வளைய வளைய வந்தவள்தானே. ஏதோ நடுவில் வந்தது நடுவிலே போன மாதிரி. வேற பிரச்சனை எதுவும் இல்லை அப்பா இருந்த வரைக்கும். வேற பிரச்சனை வேணுமா? அது ஒன்று போதாதா? ஆனால் அப்பாவுக்கு அப்புறம் அண்ணா கையில் பிரச்சனை எதுவும் கிளம்பாது என்றுதான் நினைத்திருந்தாள். தன் ஒரே தங்கையை அவன் காப்பாற்றாமலா இருக்கப் போகிறான்? அந்த கவலையெல்லாம் அவளுக்கு இல்லவே இல்லை. இல்லவே இல்லை என்ன, ஏற்படவே இல்லை. மனசுல நினைக்கவே இல்லை மன்னியை பற்றியும். ஏதோ படபடப்புக்காரி, செல்லமாக உத்தியோகஸ்தர் வீட்டிலே வளர்ந்த பட்டணத்து பெண். இருக்கும் ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் இருட்டு இடம், அவ்வளவுதான். அனுசரித்து போக தான் கொஞ்சம் கற்றுக்கொண்டு விட்டால் ஏதோ இருக்கப் போகிறது எவ்வளவோ. அண்ணா மன்னி குழந்தைகள் இந்த உறவிலேயே நாட்களை கழித்து விட்டு போய்விடலாம். பழசுக்காக துக்கப்பட்டு ஏங்கி ஒடுங்கி மனதை விட்டுவிட்டு இருக்க தான் விரும்பவில்லை. அப்படித்தானே ஒரு விதமாக தான் கணக்கு போட்டிருந்தாள். ஆனால் தன் கணக்கு பொய் என்று சொல்கிற மாதிரி இந்த கேசு வந்துவிட்டது. புது புது பிரச்சனையை கொண்டு முன்னாலே நிறுத்திவிட்டது. தான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் பழங்கதை. ஏதோ தடத்திலே போகின்ற வண்டியாக விஷயம் முடியும் என்றுதான் லேசாக நினைத்தாள். ஆனால் முள்ளு மேல உலர்த்தின வேஷ்டியாக இப்படி ஆகும் என்று தான் நம்பவே இல்லை. ஏன், நினைக்கவே இல்லை. இதுக்கு யார் பொறுப்பு? அண்ணாதானா? அவர்களா? அண்ணாவேதான். இப்போது அவளுக்கு நிச்சயமாக பட்டது. இத்தனை நாளைய போக்கையும் பார்த்துத்தான் முடிவு கட்ட முடிந்தது. எந்த ஒரு இடத்திலாவது அண்ணா கொஞ்சம் சுருதியை தனித்திருந்தால். சுருதியை இறக்கி பேசுகிற அண்ணாவா? இப்போது நினைத்தது நடந்தது என்றெல்லாம் பேசுகிறானே, இது சுருதி இறங்கி பேசின வார்த்தைகளா இல்லை உயர்த்துவதற்கு முஸ்தீப்பா? அப்பாவும் இப்போது போய்விட்டார். யாரை வைத்து அண்ணா வீம்பு காட்டினானோ அவரும் இல்லை. இப்போது அப்பா போனது அண்ணாவுக்கு புது பிரச்சனையை கிளறி விட்டுவிட்டது. அண்ணாவுக்கு மட்டுமென்ன, தனக்கும் தான். இப்போது அண்ணா என்ன செய்யப் போகிறான்? அவன் மூளையை குடைந்து கொண்டிருக்கிற யோசனை என்னவாக இருக்கும்? அதெல்லாம் தான் போட்டு மூளையை குடைந்து கொள்வானேன்? அவன் எதுவும் செய்துவிட்டு போகட்டும், போவான். வக்கீல் யோசனைதான் அவனுக்கு இருக்கவே இருக்கே. ஆனால் தான், தனக்கு என்ன யோசனை? இந்த விஷயத்தில் 3வது பார்வைக்காரி அல்லவா நான்? வாளி ஜலத்தை இறைத்து தலையில் விட்டுக்கொண்டாள். அப்பாவுக்கு கிட்ட இருந்து வேற எதுவும் செய்ய முடியவில்லை. அவருக்கு அப்பா, எனக்கும் அப்பாதானே. அந்த வீட்டில் இருந்தால் அப்படித்தானே சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த உறவு புதுசாக முளைத்ததுதான். ஆனாலும் எவ்வளவு நெருக்கி கொணர்ந்து விட்டது. அந்த உறவுதானே இப்போது இந்த காகிதத்தை போட வைத்திருக்கிறது. கடுதாசி போட்டு அவர்கள் இன்னும் உறவு விடவில்லை என்பதைதானே காட்டிக்கொண்டு விட்டார்கள். இந்த ஒரு முங்கை போட்டு நானும் அந்த உறவை காட்டிக்கிறேன். நான் ஒருத்திதானே இந்த ஆத்தில் அப்பாவுக்கு முங்கு போடுகிறவள். அண்ணா, நீ அன்றைக்கு சொன்னாயே, அந்த வார்த்தை எவ்வளவு சரியாக சொன்னாய்! உனக்கு இப்போது ஞாபகம் இருக்கோ இல்லையோ? எனக்கு எப்படி பதிந்திருக்கு தெரியுமா? சாவித்ரி, அவர்கள் வீட்டு பிள்ளை போனதினாலே நீ அவர்கள் வீட்டு நாட்டுப்பெண் என்கிறது போய்விடாதே என்று சொன்னதைத்தான் எடுத்துச் சொல்கிறேன். இப்போது பார், நான் அவர்கள் வீட்டு நாட்டுப்பெண் என்பதற்காகத்தானே இந்த கடுதாசி அண்ணா. உன் கேசுக்காக மட்டுமில்லை, உன் வீம்புக்காக மட்டுமில்லை, அவர்கள் வீட்டில் எது நடந்தாலும் எனக்கு கடுதாசி வரும், வரத்தான் செய்யும். அந்த வீட்டில் நடக்கிற நல்லது பொல்லாதது எல்லாத்துக்கும் நான் பாத்தியப்பட்டவள். இப்போது நல்லதுக்கு கடுதாசி இல்லை, கெட்டதுக்கு வந்திருக்கு. நல்லது கெட்டது, உறவு உறவுதானே. ஆமாம், இந்த உறவை வச்சுத்தான் அண்ணா கேசை போட முடிந்தது. ஆனால் உறவைத்தான் ஏற்க மனசு இல்லை இவர்களுக்கு. உறவை வச்சு உறவை மறுக்கிற காரியம், உறவை மறுத்து உறவு கொண்டாடுகிற காரியமும் கூட நல்ல வேடிக்கை. அண்ணா, மன்னி, இது உங்களுக்கு முரணாக படல? எப்படி படும்? படாததான். பணத்தில் குறிவைத்த அப்புறம் பணம் உறவை வச்சு வந்தால் என்ன? உறவை முறிச்சு வந்தால் என்ன? அந்த பணத்துக்கு தோஷம் ஏற்பட்டிருக்குமா என்ன? மனுஷர்கள் குணத்துக்குத்தான் தோஷம் ஏற்பட்டிருக்கும், அதுதான் மிஞ்சும். இந்த பணம் மிஞ்சாது, போய்விடும். சாவித்திரிக்கு குமுறி வந்தது. உடம்பிலே குளிர்ஜலம் படப்பட உள்ளே இருக்கிற வேக்காடு குப்பென்று கிளம்புகிற மாதிரி. தலையை துவட்டி கொண்டு புடவையை பிழிந்து கொண்டிருந்தாள். தன் மனது ஏன் இப்படி பிழிபடணும்? பிழிபடுகிறது மட்டுமில்லை, கிழிபடணும். உண்மையில் தன் நெஞ்சு இப்போது கிழிந்து போய் கந்தலாகத்தான் இருந்தது. இந்த கேசினாலே 5 வருஷமாக தான் வாரி கொடுத்து அடைந்த துக்கத்துக்கு எல்லாம் சமாளித்து கொடுத்து தன்னை ஒரு விதமாக வரப்போகிற நாட்களுக்கு தயாராக்கி கொண்ட அப்புறம் இப்படி வந்ததானால்? அப்பாவும் கோர்ட்டில் வந்து அண்ணாவுக்கு எதிராக நிற்காமல் 2.5 வருஷமாக தள்ளி கொடுத்து கடைசியில இருக்கிறவா எப்படியும் மோதிக்கொள்ளுங்கோ என்று
தான் மானியா போயிட்டார். அண்ணா, நீயும் நானும் இப்போது யாருக்கிட்ட மோத சொல்லு? அம்மா இருக்கிறாள் கண்ணவிஞ்சு, அந்த குஞ்சான் கணபதி இருக்கிறான். இப்போது அவர்கள்தானே உனக்கு எனக்கு எல்லாம் எதிரி. என்ன செய்ய போகிறாய்? அவன்தானே வாரிசு. அவன்கிட்ட அடித்து வாங்கப் போகிறாயா? கணபதி எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கப் போகிறானா? அண்ணா, அப்பா இருந்து கொடுத்தாலும் கை நீட்டி வாங்கறதுலையாவது அர்த்தம் இருக்கு. இந்த வார்த்தையையும் உனக்காக சொல்கிறேன். எனக்குத்தான் இந்த கேசே புரியவில்லையே, எதுக்கு என்று இத்தனை நியாயம் நீ பேசினதுக்கு அப்புறமும். அண்ணா, நீ கேட்கிறது தப்பு தப்புன்னு தான் மனசு அடித்து அடித்து சொல்லிக் கொள்கிறது. ஆனால் உன்கிட்டத்தான் வாய்விட்டு சொல்லவில்லை. சொன்னால் நீ எப்படி எடுத்துக்கொண்டிருப்பாயோ என்று இரண்டு யோசனைகளுக்கு நடுவே அகப்பட்டு தத்தளிக்கிறவனாக நீ இருக்க வேண்டாம். ஒரே கைப்பாடாகவே காரியம் நடக்கட்டும் என்றுதானே இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ நானும் கொஞ்சம் அழுத்தமாகவே இதெல்லாம் பற்றி யோசிக்க ஆரம்பித்த அப்புறம் எனக்கும் என்னெல்லாமோ நினைக்க தோன்றுகிறது. ஏன் சொல்லக்கூட தோன்றுகிறது. அன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் என்று நீ கிட்டி போட்ட மாதிரி கேட்டபோது பதில் சொல்வதற்கு தப்பினால் போதும் என்று இருந்தது. என்ன சொல்வது என்றும் புரியவில்லை. இப்போது உன்கிட்ட எதெல்லாமோ சொல்லணும் என்று தோன்றுகிறது. அதெல்லாம்தான் இப்போது எனக்குள்ளே உனக்கு பதில் சொல்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கொள்கிறேன். இத்தனையையும் வாய்விட்டு சொன்னால், இல்லை வாதாடினால்? ஆனால் அப்படியெல்லாம் உன்னிடம் சொல்லி வாதாடி குழந்தை முதலே பழக்கப்பட்டவள் இல்லையே. இன்றைக்கென்ன நான் அப்படி உனக்கு மீறி பெரியவளாகிவிட்டேனா தாராளமாக விட்டு பேசுவதற்கு? சாவித்ரி கூட இப்படி பேசுகிறாளா என்று நினைப்பாய். அதனாலேதான் மனதுக்குள்ளேயே அடக்கி கொண்டு வருகிறேன். என் மனவோட்டம் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். அப்பப்போ நான் குடைந்து கொள்கிறதெல்லாம், நடக்கிறது எல்லாம், பேசப்படுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நான் என் உரைகல்லில் தீட்டி பார்த்து கொள்வதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம், மன்னிக்கு தெரியவே வேண்டாம். என்ன இருந்தாலும் அவள் ஒரு படி தள்ளி உள்ளவள்தானே நமது உறவிலே. ஆனால் அண்ணா, இவ்வளவுக்கும் அப்புறம் இந்த அப்பாவும் போன பிறகு நடக்கப் போகிறதை பற்றி உன் மாதிரியே நானும் பேசிக்கணும்னு தான் தோன்றுகிறது. உன்னிடம் அதை பற்றி சொல்லணும் என்று கூட தோன்றுகிறது. நீயாக என்கிட்ட கேட்காவிட்டாலும் கூட அந்த பதில் எப்படி இருக்கும் எனக்கு இப்போது தெரியாது. நான் கோடித்து எதையும் மனதிலே முடிந்து போடவில்லை இன்னும். என் மனசு இப்போது இருக்கிற நிலை எனக்கே புரியவில்லை. தொட்டவா மேல பழி என்கிற நிலையில் இருக்கிற மாதிரி இருப்பதாக படுகிறது. அது ஏற்கனவே சல்லடையாக துளைக்கப்பட்ட நெஞ்சு. இன்னொரு குத்து அது தாங்காது. ஆமாம், நீயோ மன்னியோ மேலே ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கணும். உங்களால் இருக்க முடியுமா? எனக்கு சந்தேகம்தான். அங்கே இருந்தால் பெண்ணில்லாத குறைக்கு மாட்டு பெண்ணாவது தன் கொண்டு வந்திருப்பேன். அந்த சாந்தியாவது. கிணற்றடியிலிருந்து பின்கட்டுக்கு திரும்பி வந்தாள். புடவை அதோ போட்டிருக்கேன் சாவித்ரி. ரேழி கொடியையும் கூட உனக்காக ஒழித்து விட்டிருக்கிறேன். அதுல உன் புடவையை உலர்த்திக்கோ. அடுக்குள்ளிலிருந்து மன்னி குரல். அதே சமயம் சமையலறையிலிருந்து, அத்தை அத்தை. குழந்தை சாவித்ரி திசையில் தத்தக்க பித்தக்க என்று நடை போட்டு ஓடி வந்தது. அட சனியனே, அத்தைக்கு தீண்டல்னா அருணா கயிறோட தாவி போடுறது. மன்னி ஓடி வந்து குழந்தையை ஒரு தட்டு தட்டி தூக்கினாள். 10 நாளைக்கு இந்த அருணா கயிறை அழுத்து துவச்சுடுறேன். அப்புறம் அத்தை கிட்ட போ. அவள் இடுப்பில் உட்கார்ந்துட்டோ ஏன் இடுப்புலையும் வந்து உட்கார்ந்து முங்கு போட வைக்காத, அவளுக்கு தீராது. மன்னி தன் சுவாவ குரலில்தான் பேசினாள். குழந்தைக்கு என்ன தெரியும், அதை போய் அடிக்கிற, அவிழ்த்து வைத்து விடேன். அண்ணா அமர்த்திய குரலில் சேர்த்தான். கூடத்திலிருந்து உலர்ந்த புடவையை கையில் எடுத்தவாறே சாவித்ரி அப்படியே நின்று விட்டாள். ஜீவனாம்சம் தொடரும்.